கூட வேண்டாம்னு சொன்னோம் ஆனா நடந்துன்னு சொன்னாங்க நாங்கள் கலந்து கொண்டோம் ஆனால் எதிர்க்கட்சியான பிரதான எதிர்க்கட்சியான நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசு உடைய பல குறைகளை சுட்டிக்காட்டும் பொழுது அதை உள்கொண்டு அது நிரந்தி செய்ய வேண்டும் அம்மா இருக்கும்போது சரி புரோகிதர் எம்ஜிஆர் இருக்கும்போது சரி அதே போல எடப்பாடியா இருக்கும்போது சரி பல குற்றச்சாட்டுகளை சொல்லி பேசுவார்கள் இன்னும் சொல்ல போனால் தவறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பல அமைப்புகளை வச்சு தூண்டிவிட்டு பேசுவார்கள் அதையெல்லாம் பல்வேறு போராட்டங்களுக்கு 20,000 மேல் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் எடப்பாடியார்கள் ஆரோக்கியமாக பார்த்தார்கள் அதையெல்லாம் உட்கொண்டு நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கும்போது அதெல்லாம் பார்த்து அதை செய்து கொடுத்தோம் ஆனால் இந்த எந்த ஒரு குற்றச்சாட்டும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இங்கே உள்ள பேச முடியவில்லை எதிர்க்கட்சியான குறைபாடுகள் மக்களுடைய பிரச்சனைகள் இது எதுவுமே பேச முடியவில்லை உடனடியாக மாண்பு பேரவைத்தலைவர் நீக்கி விடுகிறார்கள் அமைச்சர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லலாம் நாங்கள் இதை வந்து இப்படி நடக்குது இங்கே ரேஷன் கடை இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் செய்யலாம் இங்கே ஒரு ரோடு போடல குடிநீர் வரல இப்படி ஒரு பிரச்சனை சொன்னால் இல்லை நாங்கள் செய்ய போகிறோம் இல்லை நீ செய்வோம் இல்லை செஞ்சுட்டு ஏதாவது சொல்லலாம் அதுக்கு வழி இல்லாமல் உடனடியாக நீக்கி விடுகிறார் சபாநாயகர் ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக உறுப்பினர் குற்றச்சாட்டு சொன்னாங்க இதுக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜன் அவர்களும் அதே போல் இன்னைக்கு உணவுத்துறை மானிய கோரிக்கை அதில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் காமராஜன் அவர்களும் வாய்ப்பு கேட்டார்கள் எங்களது ஆட்சி காலத்திலே பேரவைத் தலைவராக அண்ணன் தனபாலன் இருக்கும் பொழுது பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது பல வாய்ப்புகளை வாங்கி பேசியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது பேசுவாங்க பல குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க நாங்கள்லாம் அதுக்கு பதில் சொல்லுவோம் ஆராய்க்குமா அது எல்லாமே அவையில் பதியும் ஆனால் இன்றைக்கி எல்லாம் முழுமையாக நீக்கி விடுகிறார்கள் ஆகவே ஆரோக்கியமாக இன்றைக்கு சட்டமன்றம் நடக்கவில்லை அதே போல் பல பிரச்சனைகளை இன்றைக்கி பார்த்திங்கன்னா உதாரணமாக அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ரேஷன் போடக்கூடிய அரிசி 20 கிலோ அரிசி விலையெல்லாம் கொடுத்தவர் ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த புரோகிதர் அம்மா அவர்கள் அந்த தொடர்ச்சியாக அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக தொடர்ந்து கொடுத்தார்கள் அந்த அரிசி வந்து சரியில்லை அப்படின்னு குறை சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு கேட்கும்பொழுது கொடுக்கவே இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரிசி எப்படி இருக்குது இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பின்னால் தொடராட்சியாக வந்ததுக்கு நல்ல அரிசி 20 கிலோ அரிசி கொடுத்ததெல்லாம் முக்கியமான காரணம் எங்கே பார்த்தாலும் நாங்கள்லாம் போய் ஆய்வு செய்யும் நல்ல தரமான அரிசி வழங்கப்பட்டது இதையும் திரும்பி பேசுறதுக்கு இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க தேர்தலை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க கூட்டுறவு சங்க தேர்தலை பேசி பேசும்போது அவங்க ஒரு சைடு மட்டும் பேசுகிறாங்க உடனே அந்த செல்வராஜன் அவர்கள் பேசும்பொழுது அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்போ பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னதுபடி தான் தேர்தல் நடந்தது ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் 4 பேர்த்தை வச்சு தான் தேர்தல் நடத்தப்பட்டது முறையாக நடந்தது அப்போ வந்து இவங்க பேசும்போது ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தெரியல நடந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டது கூட்டுறவு சங்கம் எதாக இருந்தாலும் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் 2006 நடைபெற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் 2006 கூட்டு சங்க தேர்தல் போது கூட்டணி கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் கம்யூனிஸ்ட்டு மற்ற கட்சி தலைவர்கள் அப்புறம் மறியல் பண்ணதெல்லாம் நாங்கள் எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்படியெல்லாம் நடந்திருக்குது அதே போல் இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் தெரியும் பட்டியலை போட்டு அடைச்சி என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதே போல் 2006 உச்சநீதிமன்றம் சென்னையில் வந்து அன்றைக்கு நீதிமன்றம் எடுத்து இப்படி பல்வேறு திமுக ஆட்சி காலத்தில் இருக்கு முறையான படி சட்டமன்றத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி ஆக போகுது இதுவரை எங்களுடைய உறுப்பினர்கள்லாம் இருந்து ஆரோக்கியமாக பொது பிரச்சனை பேச வேண்டும் மக்கள் பிரச்சனை பேச வேண்டும் என்று ஆரோக்கியமில் இருந்தோம் ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொதுவான பிரச்சனையை பேச முடியவில்லை திமுக அரசு மேல் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த அரசு எப்படி நடக்குது எந்த திட்டங்கள் நிறைவேறுது எந்த திட்டங்களும் சரியாக செய்யலை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது இதை நாங்கள் எடுத்து சொன்னால் எதிர்க்கட்சி எடுத்து சொன்னால் அவங்க வந்து அதை உள்வாங்கிட்டு அதை செய்யலாம் நிவர்த்தி பண்ணலாம் இதை நாங்கள் எடுத்து சொன்னால் எதிர்க்கட்சி எடுத்து சொன்னால் அவங்க வந்து அதை உள்வாங்கிட்டு அதை செய்யலாம் நிவர்த்தி பண்ணலாம் அதை செய்யாம எங்களுக்கு வந்து இன்னைக்கு வாய்ப்பு புறக்கணிக்கப்பட்டதால் நாங்கள் சட்டமன்றத்தை புறக்கணித்தோம் பாஜக உறுப்பினருக்கும் சரி காங்கிரஸ் உறுப்பினருக்கும் சரி அதே போல
இதுல நாங்க பேட்டி போட்டோம்.